ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இன்சைட் அப்டேட் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஐஃபோன் டு பிசிக்கும் பிசி டு ஐஃபோனுக்கும் கேபிள் இல்லாமல் ஃபைல்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் உங்கள் மொபைல் அண்ட் பிசியை சேம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கோங்க. மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியும் கனெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டா ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒன்ஸ் சேம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸை ட்ராக் பண்ணி ப்ரௌசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஸ்டமில் அக்சஸ் பண்ணுறதுக்கு கோட் ஜெனரேட் ஆகும், அண்ட் கூடவே லிங்கும் வரும். இப்போ உங்கள் பிசியில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் யூஆர்எல்ல உங்கள் மொபைலில் உள்ள லிங்கை ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்த உடனே வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். உங்கள் மொபைலில் உள்ள 4-digit கோடை என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் கனெக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் பிசியோட கனெக்ட் ஆயிடுச்சு, அண்ட் உங்கள் டாக்குமெண்ட்ஸில் உள்ள எல்லா ஃபைல்ஸும் சேவ் ஆயிடுச்சு. ஃபைல்ஸ் ஷேர் பண்ணி கம்ப்ளீட் ஆகிற வரை உங்கள் மொபைலில் டாக்குமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்கள் மொபைலிருந்து பிசிக்கு ஏதாவது ஃபைல்ஸை ஷேர் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ஃபைல் மேலே உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் பிசியில் சேவ் பண்ணிக்கலாம். எந்த ஃபைலை ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான், அண்ட் இதிலேயே டைரெக்டாகவும் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பிசியிலேருந்து உங்கள் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் சைட் டாப் கார்னரில் உள்ள அப்லோட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களுக்கு எந்த ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதை ஃபைண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் ஆகிட்டு ஆட் ஆயிடுச்சு. லார்ஜ் ஃபைல்ஸும் இந்த மெத்தட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் அப்லோட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 923 MB இருக்குது. இப்போ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஆட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஃபைல் ஷேரிங் வேணாம்னாலும் ஜஸ்ட் இந்த இன்டர் சிம்பிளை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு டிஸ்கனெக்ட் கொடுத்துக்கோங்க. லார்ஜ் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மூவிஸ் அண்ட் வீடியோஸோட சைஸ் கூடவே இருக்கும், அதை ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ஆப் ஸ்டோரில் VLC பிளேயர் ஃபார் ஐஃபோன், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா மூவிஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் நெட்ஒர்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேரிங் வயா ஒய்ஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ண உடனே ஒரு யூஆர்எல் லிங்க் கொடுப்பாங்க. இந்த லிங்கை உங்கள் பிசி ப்ரௌசரில் யூஆர்எல்லை டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலேருந்து பிசிக்கு ஷேர் பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துக்கோங்க. இதில் உங்கள் மொபைலில் உள்ள எல்லா வீடியோஸும் சேவ் ஆகும். உங்களுக்கு எதை ஷேர் பண்ணணுமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பிசியிலேருந்து உங்கள் மொபைலுக்கு ஷேர் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிற வர உங்கள் மொபைலில் VLC பிளேயரை க்ளோஸ் பண்ணக்கூடாது. டாக்குமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபைல் ரொம்பவே ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் என்னென்னா இந்த மெத்தடில் மூவிஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு பிளேயரும் கிடைக்குது. VLC பிளேயரில் எல்லா கோடக்ஸும் சப்போர்ட் ஆகும், அதாவது 4K வீடியோஸை கூட ஸ்ட்ரக் இல்லாமல் பார்க்க முடியும். நீங்கள் வீடியோ ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடையே சூஸ் பண்ணலாம். இப்போ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் VLC பிளேயர்லையும் ஆட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை டாக்குமெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணுமா ஜஸ்ட் அந்த வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் டாக்குமெண்ட்ஸுக்கு காப்பி ஆயிரும். இப்போ டாக்குமெண்ட்ஸ்லேருந்து VLC ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணக்கூடிய ஃபைலில் 3 dots பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதில் ரைட்டு டு லெஃப்ட் ஸ்க்ரோல் பண்ணால் காப்பி டு VLC அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி VLC-க்கு காப்பி பண்ணிக்கலாம்.